இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, எம்ஐ டிவியில் ஸ்க்ரீன் லாக் வந்து நம்ம எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன் லாக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத குழந்தைங்களாம் இருக்குது, நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னாக்கா லாக் எல்லாம் வந்ததுன்னா அது மட்டும் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்லாம் மாற்றிடுறாங்க எங்கள் வீட்டிங்கில். அதனால் நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து போட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எம்ஐ டிவியில் ஸ்க்ரீன் லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தேவையில்லாத செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுருக்காங்க நம்ம டிவியில். அதனால் நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறோம்னாக்கா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு அப்டேட் எதனா இருந்ததுனாக்கா அப்டேட் பண்ணிக்கணும் முதல்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் போய்க்கணும். செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸு. ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு டிவைஸில் போய்க்கணும். டிவைஸில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு அப்டேட் எதனா இருந்ததுனாக்கா டிவியோட அப்டேட் எதனா இருந்ததுனாக்கா டிவியோட அப்டேட் பண்ணிக்கிறோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், டிவி லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. டிவி லாக்கை ஆன் பண்ணிக்கிறோம். டிவி லாக் ஆன் பண்ணிட்டு அடுத்து ஆன் பண்ணிக்கலாம். டிவி ஆன் டிவி லாக் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க, டிவி லாக் வந்துச்சு. அடுத்து நம்பர் வந்துச்சு பார்த்துங்க, நம்பர் வந்துச்சு பாருங்க. நம்ம தேவையான நம்பர் நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். நான் நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 9898 என்ற பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ரெண்டு டைம் பாஸ்வேர்டு போடணும். நம்ம மொபைலுக்கு எப்படி பாஸ்வேர்டு போடுறோமோ அதே போல் டிவிக்கும் பாஸ்வேர்டு போடணும். டிக் ஆகிடுச்சு பார்த்துங்க, லாக் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பேக் வந்துட்டு பேக் ஃபுல்லாக வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரீசெட் பண்ணி காட்டுறேன் லாக் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெட் கொடுத்துக்கிறேன், டிவியை ரீசெட் கொடுத்துக்கிறேன். ரீசெட் ஆகிட்டு அதுவாக லாக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும், ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்தில் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள், பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு போட்டால் தான் இப்போ ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அதே பாஸ்வேர்டு போடுறோம். 9898 ரெண்டு டைம் 9898 போட்டோம், பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ வந்து அதுவும் எடுத்துக்கும், அவ்வளோதான். பாஸ்வேர்டு போட்டதுன்னா அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, பாஸ்வேர்டு போட்டதுனால தான் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத செட்டிங்ஸ்லாம் மாறாமல் இருக்கணும்னாக்கா நம்ம வந்து லாக் போட்டு வைக்கிறது நமக்கு சேஃப்டி தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலனா தேவையில்லைனாக்கா ஓப்பன்லேயே விடுங்கலாம். குழந்தைங்க எதுவும் இல்லை, நம்ம செட்டிங்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகாது அப்படின்னாக்கா நீங்கள் லாக் போட வேண்டிய தேவையில்லை. எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நான் லாக் போட்டு வைக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுருக்காங்க, அதனால் நான் லாக் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வாங்க.